எங்கள் அப்பா உங்கள் கூட தான் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பார். உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா கடைசியாக இப்படி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரா? இல்லைப்பா, எதுவுமே சொல்லியப்பா. இல்லை, அந்த ஃபைல் விஷயமா உங்ககிட்ட ஏதாவது? இல்லை தம்பி. குழந்தை நகர்ந்துங்க, தொட்டு பாருங்க. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம லைஃப் எப்படி எப்படிலாம் அம்மா மாறிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி இல்லை எனக்கு தெரியும். ஆனா நம்ம அடுத்து என்னன்னு யோசிக்கணும்ல. நம்மளை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாதுல. எங்கள் அப்பா இப்படி ஏன் பண்ணிக்கிட்டாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நானும் என்னால் எவ்வளோ முடியுமோ விசாரித்து பார்த்துட்டேன். அவர் 25 வருஷமாக வேலை செஞ்ச ஆஃபீஸ், இந்த உலகம் அவர் திருடன்னு சொல்கிறத கேட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னால் ஒரு வாழ்க்கை வாழ முடியலம்மா. சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை என்னால் கவனிக்க முடியல. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா என்ன மன்னிச்சுக்கோ. இல்லை பரவாயில்லம்மா. பைத்தியமா உனக்கு? வயித்துல குழந்தையோட இப்படி ஓடி வர? என் மேல குச்சிக்கிட்டு சாப்பாடு எடுக்காம வந்துட்டீங்க. அதான் உன் மேல எனக்கு கோச்சிக்கவே தெரியாது அம்முனா. உன் மேல கோச்சிட்டு நான் எங்க போவேன்? நீங்க போனது பார்த்தா அப்படி தெரியல. என்னோட சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாமே நீ தான் அம்முனா. சரிப்பா. எனக்கு என்ன பண்றீங்க? வீட்டில் விட்டுறேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் என் பொண்டாட்டி தான் நான் தூக்கிட்டு போகிறேன். தம்பி, உங்களை கொஞ்சம் தனியாக பேசணும்பா. நீங்கள் ஆஃபீஸில் வந்து கேட்கும்போது என்னால் சொல்ல முடியல, கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்கள் அப்பா ஃபைலை எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆஃபீஸர் ஏதோ கொடுத்தாருனோ அதை எங்கேயோ மறதியில் வச்சுட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்க? இல்லை சாரு, பணம் எங்கே? பணமா? வச்சு என்ன பணம்? இல்லைல்லப்பா, நான் ஏதோ வளர்றேன். இல்லை பணம்னு ஏதோ சொன்னேன். நான் கொஞ்சம் டீட்டெயில் கேட்க ஆரம்பித்ததும் அவர் மழுப்ப ஆரம்பிச்சிட்டார். எங்கள் ஆஃபீஸர் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளாரிட்டி கிடைக்கும். பெரிய பேக் எதுவும்? பணம் பணம் ஏதாவது எடுத்துட்டு வந்தாரா? கார். அப்புறம் சொல்லுப்பா. சார், நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பணம் ஏதாவது கொடுத்து வச்சுருந்தீங்களா சார்? அதை அவர் மறதியில் தொலைச்சிட்டாரா? சொல்லுங்கள் சார், நான் யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன் சார். தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். 5 கோடி. 5 கோடியா? 5 கோடி. அரே, இதுல இல்லன்னா மாத்தி கட்ட வேண்டியது தானே. முடிச்சிட்டேனே. ஹலோ ராகவன் சார், சொல்லுங்க சார். கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? இப்போவா? இப்போ உங்க வீட்டுக்கா சார்? ஆமாமா. ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துட்டீங்களா சார்? எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். இந்த பேக்கை கொஞ்ச நாள் பத்திரமா வச்சிருக்கணும். சரிங்க சார். இந்த பேக்கில் 5 CR இருக்கு. நான் கேட்கும்போது கொடுத்தா போதும் சார். 5 கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய பணம் என்கிட்ட போய்? புரியுது, நீங்கள் நியாயமான ஆள். உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது. உங்களுக்கு இது செட் ஆகாது. ஆனால் நாளைக்கு எனக்கு சிபிஐ ரெய்டு வரதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் யாரையும் நம்ப முடியாது. அது வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா போதும். அதுக்கு இல்லை சார். ப்ளீஸ் ராகவன் சார், இந்த உதவியை நீங்கள் பண்ணலன்னா என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. என் மான மரியாதை எல்லாம் போயிடும். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நடுரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடும். ப்ளீஸ் ராகவன். சரி சார். 6 மாதம் கழிச்சு திருப்பி கேட்டால் பணம் எங்கே சார்? அது வந்து என்ன ராகவன்? பணம்? பணம் எங்கே வச்சேன்னு தெரியல சார். என்னது எங்கே வச்சேன்னு தெரியலையா? இல்லை சார், அது இல்லை சார், எங்கேயோ வச்சு மறந்துட்டேன் சார். நான் ராகவன் சார்.
இந்த மாதிரி குண்டுசி பேனா பர்ஸு இப்படி மறந்து இருக்கலாம். ஆனால் முழுசாக 5 கோடி ரூபா பணம் மறந்துருச்சுன்னா சார், அது எனக்கு ஒன்றுமே புரியல சார். எனக்கும் தான். நான் உங்கள்கிட்ட கொடுத்தது கருப்பணம், அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேங்கிறதுக்கு சாட்சி இல்லை, அதை நீங்கள் இப்போ மறதியில் தொலைச்சிட்டேங்கிறதுக்கும் சாட்சி இல்லை இல்லையா? ஐயோ சார், அந்த பணம் எனக்கு வேணாம் சார். அதை எங்கே வச்சுட்டேன்னு தெரியலந்தான் சார் சொன்னேன். சரி நீங்கள் போங்க சார், போங்க. பார்த்து ராகவன், அதிக பணம் ஆபத்தானது. இன்றைக்கி நல்லா யோசிங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக பணத்தோட வாங்க. நம்புகிற மாதிரியா இருக்கு சார்? எங்கள் அப்பா திருடலாம் மாட்டார் சார். அதனால தான் நான் கூப்பிட்டு கொடுத்தேன். அப்போ என் பணம் எங்கே? அப்போ எங்கள் அப்பா தொலைச்சதா சொன்ன அந்த ஃபைலு சார், அந்த ஃபைலை காணும் சார். நல்லா தேடி பார்த்தேன் சார், இப்போ காணும் சார். நேற்று பணத்தை காணும்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஃபைலை காணும்னு சொல்கிறீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சார், சத்தியமாக என்னோடய லாக்கரில் தான் சார் வச்சுருந்தேன். அப்புறம் எங்கே போச்சு? ரொம்ப தொலைக்கிறீங்களே ராகவன். அந்த ஃபைலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? அந்த ஃபைல் கிடைக்கலன்னா உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க நிலமை யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். சார் நான் லாக்கரில் தான் சார் வச்சுருந்தேன். ராகவன், முதல்ல பணத்தை கண்டுபிடிங்க. பணம் கிடைச்சா ஃபைல் தானாக கிடைக்கும். ஃபைலை எடுத்து வச்சுக்கிட்டு அரெஸ்ட் ஆகிடுங்கன்னு மிரட்டினா பயந்து திருடின பணத்தை கொடுத்துருவார்னு நினச்சேன். ஆனால் அவர் இப்படி பண்ணிக்குவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல பணத்தை கண்டுபிடி, ஃபைல் தானாக கிடைக்கும். உன் வேலையும் சேர்த்து நானே வாங்கி தரேன். இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லை எனக்கு. எனக்கு எப்படி தெரியும் அவர் எங்கேயோ மறதியில் வச்சுட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ண என்ன அர்த்தம்? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம பின்னண்ண. எங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னார் தானே கேட்டேன். அவர் பிள்ளை நீ ஒன்ட்டே எதுவும் சொல்லணும்னா என்டா சொல்ல போறாரு? மச்சான், தப்பா எடுத்துக்கலன்னு ஒன்று சொல்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு வேற ஃபேமிலி மாதிரி ஏதாவது, அவங்க பசங்க அவங்கள செட்டில் பண்ணணும்னு ஏதாவது? ஏய், தெரிலன்னா தெரிலன்னு சொல்லு, அதை விட்டு தேவையில்லாம பேச வேற மாதிரி ஆகிடும். நீங்கள் தான் அந்த ஃபைலை விற்று 50 கோடி ரூபா பணம் பண்ணிட்டீங்களே, நாளைக்கு அந்த பையன் பணத்தோடு வந்து நின்னான்னா? அந்த பணம் என்னாச்சு? நீ மண்டையை உறுத்திக்கிட்டே இருக்கியா? ஒரு வேளை அந்த பணத்தோடு அவன் வந்துட்டான்னா அப்போ பார்ப்போம். கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பணம் பற்றி கேட்டார், இன்னைக்கு தமிழாக வந்து கேட்குறாரு. என்ன நடக்குது அருவன், நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இதில் இன்வால்வ்டா? நானே கடுப்பில் இருக்கேன் சாம்போ, தனியாக விடு. என்ன கடுப்பு உனக்கு? தனியாக விடுன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் என்கிட்ட சொல்ல முடியாது? முடியாதுன்னா முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேட்குறேன். அப்படி என்ன சொல்ல முடியாத விஷயம்? ஏதோ இருக்கிறதுனால தான் நான் மறைக்கிறேன். ஆமாண்டி, ஒன்ட்டெலாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் போய் அப்படியே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை சொல்லுவேன். ஒன்ட்டெலாம் எதுக்கு சொல்லணும்? எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? ஏய் நடிக்காதரி, தமிழும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏய் பார்த்துண்டி, எல்லாத்தையும் பார்த்தேன். அவன் அவாய்ட் பண்ணிட்டு பின்னாடி சுற்றுறத பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஒன்றை பார்த்தேன், நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தேன். லைஃப்பில் எல்லாமே என்னை விட அவனுக்கு ஏன் பெட்டராக கிடைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் நான் அவங்க நடுவில் வரலப்பா, நீங்களாக தான் பிரிஞ்சிங்க. அப்புறம் நான் அவனை எடுத்துக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் எங்கள் அம்மாட்ட ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் வீட்டில் போய் பேச சொன்னேன். இப்போது நீ எந்த ஏன் அவனை இவ்வளோ ஹேட் பண்ணுற? அப்போ அவங்க அப்பா பணம் நான் தாண்டி எடுத்தேன். அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணும் அதுக்கு? டேய், இதில் 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 5 கோடியா? என்னமாமா, ஏது இந்த பணம்? இது என் ஆஃபீஸர் தப்பான வழியில் சம்பாரித்த பணமா? யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாளைக்கு அவர் வீட்டுக்கு ரைடு வர போகிறாங்களா? அதனால இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து பத்திரமா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கன்னு சொன்னார்.
மாமா ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போதுமாமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. சரி, இதை ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க? நான் இருக்கிறதோ குவார்ட்டர்ஸில், அங்கே இதை எடுத்துகிட்டு போக முடியுமா? அது இல்லாமல் போன வாரம் தான் பக்கத்து வீட்டில் நகை திருட்டு போயிடுச்சு, அதனால தான் சேஃபாக இருக்கட்டும் இங்கே கொண்டு வந்தேன். ஆஃபீஸர் கேட்ட உடனே நான் உங்கள்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிறேன், போய் பத்திரமா எடுத்துகிட்டு போய் உள்ளவை. ஓகே மாமா, ஆனால் அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. கருப்பு பணம் ரைட்னா அம்மா பயந்துடும். நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீயும் தமிழ்கிட்ட உங்கள் அத்தை கிட்டலாம் எதுவும் சொல்லாது. 1008 கேள்வி கேட்பாங்க, அதுவும் இந்த தமிழ் இருக்கானே. பிஸ்னஸில் யூஸ் பண்ணிட்டு பணத்தை நான் திருப்பி கொடுத்தலாம் தான் நினச்சேன். புரியுதா? ஆனால் அதுக்குள்ளே அவர் வந்து பணத்தை திருப்பி கேட்பான்னு எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட கொடுத்தன பணம் அதை அந்த ஆஃபீஸர் திருப்பி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, போய் எடுத்துகிட்டு வாப்போ. என்ன சொல்கிறேம்மா, எந்த பணம்? ஏய், உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஆஃபீஸர் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தனேன் ஒரு பிளாக் பேகு, அதான் போ, போய் எடுத்துகிட்டு வா. மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல மாமா. என் கல்யாணத்து அன்னைக்கு பேக் பேக்கு இல்லை மாமா, அந்த மாதிரி எந்த பேக்குமே என்கிட்ட நீங்கள் கொடுக்கல மாமா. விளையாடாதரா, போடா போய் எடுத்துகிட்டு வா. மாமா நான் சீரியஸாக தான் மாமா சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் என்கிட்ட கொடுக்கல. டேய், எதில் விளையாடுறதுன்னு இல்லை, போடா. என்னாச்சுண்ணே? இல்லைம்மா, என் ஆஃபீஸர் என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுக்க சொன்னார், அதை நான் இவங்கிட்ட கொண்டாந்து கொடுத்து பத்திரமா வச்சுக்கிறான்னு சொன்னேன். இப்போ கேட்டால் பணமே கொடுக்கலன்றான், எதில் விளையாடுறதுன்னு ஒரு விவசாயம் வேணாம். டேய் என்னடா, கொண்டு வந்து கொடுப்போ. மா அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. கொடுத்துருந்தா நான் ஏமா இல்லைன்னு சொல்ல போகிறேன். மாமா நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டு வளர்ற. டேய், யாரை பார்த்து மறந்துட்டு வளர்றங்கிற? அடி மாமா அடி, எனக்கு அப்பா இல்லைங்கிறனால தானே யார் வேணாலும் வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கலான்னு ஆயிடுச்சு. என்னென்ன கையெல்லாம் ஓங்குற, அவன் தான் இல்லைங்கிறான்ல, என் பிள்ளை போய் சொல்ல மாட்டான். மாமா நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காத, உனக்கு கொஞ்ச நாளாகவே மறதி ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருந்துச்சு. நானும் தமிழ்கிட்ட சொன்னேன், டாக்டர்கிட்ட காட்ட சொல்லி. இப்போ பாரு, நல்லா யோசிச்சு தான்ப்பா சொல்கிறேன், நான் பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன். இல்லை இல்லை மாமா, நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்ட. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தேன், ஆனால் அடுத்த நாள் தமிழோட வந்து நின்னாரு. தமிழுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் அவர் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல போல. ஏய் அரவிந்த், ப்ளீஸ்ரா, எடுத்திருந்தா கொடுத்துட்றா, வேற எதுக்காகவும் இல்லைடா. எனக்கு நானே பைத்தியமாயிட்டுறோன்னு பயம் பயமா இருக்கா. ஏன் மாமா இப்படி பண்ற? இல்லாத பணத்தை நான் எப்படி கொடுப்பேன்? செத்துட்டானு கொஞ்ச நாள் பணத்தை வெளியெடுக்காம இருந்தேன், இப்போதான் பிஸ்னஸ்ல இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் வந்து கேட்டு போறான். இவனுங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? மனுஷனே இல்லை. போடி, அவனை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா? எவன் ஒருத்தனோட திட்டு காசு தானே? ஏய் எங்கடி போகிறேன், என்னடி அவனுக்கு?